யாருக்கும் ஒண்ணு கொடுக்க மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி பாஸ்? நான் 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 சொல்ல 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 நீங்க நாசமா போயிருவீங்க. எப்போ இந்த நான் என்கின்ற தன்மை உங்களுக்குள் இருந்து விலகுகின்றதோ இறைவன் என்பவன் உங்களது வாழ்க்கையில அடியெடுத்து வைப்பார். இறைவன் நிப்பார், இறைவனை மீறி தொட முடியுமா இந்த நவகிரகமான உங்களை? எவன் ஒருவன் இறை சிந்தனையிலேயே வாழ்கின்றானோ அவன் பிரசன்ட்ல நிம்மதியா வாழ்வான். யூடியூப்பில் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் விலை மதிப்பு இல்லாத ஒரு என்னென்று சொல்கிறையா, அது ஒரு பொக்கிஷம் ஐயா, பொக்கிஷம். உங்களோட வீடியோ பார்த்து 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 ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே செய்கிறேன். என்னை கரை சேர்க்க வந்த குலசாமி ஐயா நீங்கள். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். எதுவும் நம்மளது இல்லை, எல்லாம் அவனு தான் தெரிஞ்சு போச்சு. அதுக்கே ஒரு நன்றி உணர்வோடு இருக்க மாட்டீங்க. எங்கே நீங்கள் ஒருத்தனுக்கு ஒரு உதவி செய்கிறீங்க, அவன் அதுக்கு நன்றி உணர்வு வெளிப்படுத்தலன்னா நமக்கு வருத்தப்படுவீங்களா மாட்டிங்களா? இருக்குமா இருக்காதா? அவன் உயிரவே காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, திமுறா போகிறான், எப்படி இருக்கும் உங்களுக்கு? சரி ஓகே, போயிட்டான் விட்டுருவீங்களா நீங்கள்? மனம் வருத்தப்படுமா படாதா? இறைவன் தனிப்பெரும் கருணையாக இருக்கிறார். பக்குவம் இருக்கு அவருக்கு இல்லைன்னு கிடையாது. அனைத்தையும் படைத்து காத்து அழித்து உருவாக்கி அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவரை பற்றி உணராமல், அவரை பற்றிய தெளிவு இல்லாமல் அவருக்கு ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்த மாட்டீங்களே. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி மறக்காத எண்ணத்தோடு நீ வாழ வேண்டும். உனக்கு கிடைத்த மூச்சு காற்று, உனக்கு கிடைத்த உணவு, உனக்கு கிடைத்த மனைவி, உனக்கு கிடைத்த குழந்தை, உனக்கு கிடைத்த வாய்ப்பு, உனக்கு கிடைத்த வேலை, உனக்கு கிடைத்த பணம், உனக்கு கிடைத்த பொருள், உனக்கு கிடைத்த பதவி, அனைத்தும் இறைவன் உனக்கு இட்ட பிச்சை. எப்போது இறைவனுக்கு நீ நன்றி கூறினாய்? மனதார நன்றி சொல்ல சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய மனம் விரிவடையும். எப்போது மனம் விரிவடைகிறதோ இறைவன் உள்ளே வந்து குடிபுகுந்து விடுவான். பிரச்சனை என்னன்னா மனசு ரொம்ப குட்டியா இருக்கு. உங்களுக்கு மனசு எப்படி இருக்கு? குட்டியா இருக்கு. யாருக்கும் ஒண்ணும் கொடுக்க மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி பாஸ்? எப்படி நடக்கும்? எப்படி எல்லாம் இவன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இவன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும், என்னை இப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், எவன்லாம் இப்படிலாம் இவன்லாம் இருந்தா நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா கூட நீங்க என்ன நினைச்சு பார்க்கணும்னா, இப்படி ஒருத்தன் இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்கன்னா நீங்க அப்படி எத்தனை பேர்கிட்ட இருந்தீங்க நீங்க நினைச்சு பார்க்கணும். இருந்தமா நம்ம அப்படி? ஃபார்முலா ஒன்னே ஒண்ணுதான், உங்க மொத்த பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா இறைவன். இதை தாண்டி ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க நீங்க. சரி, இப்ப இறைவன் தான் சொல்யூஷன் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணணும் அடுத்து? அந்த ஆளை வேலை செய்ய விடணும். அந்த ஆள் எப்ப வேலை செய்வாரு? நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறன்றத கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி எல்லா நேரத்திலும் உங்கள் எஜமானன் இருக்கான்ல, அந்த ஆளுக்கு எப்போ கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்க? அவர் அதை எதிர்பார்க்கல, அது உங்கள் பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். என் பேரை சொல்லுன்னு அவர் எதிர்பார்க்கல. டே, நீங்கன்ற ஒன்றே இல்லை, பொய்டா புரிஞ்சுக்கோங்க, நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன். இந்த உண்மையை உணருன்றத அவர் உங்களை உணர வைக்கிறார். நான் 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 நிக்க நிக்க நீங்கள் தான் எல்லா பிரச்சனையும் பார்க்கணும். நான் 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 நினைக்க நினைக்க எல்லா பஞ்சாயத்தும் உங்களுக்கு தான் வரும். நான் 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 நினைக்க நினைக்க எல்லா கர்மாவும் உங்களுக்கு தான் வரும். நான் 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 சொல்ல 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 நீங்க நாசமா போயிருவீங்க. இன்னைக்கு சொல்றேன். அப்ப யார் நல்லா இருப்பாங்க? இறைவன் 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 சொல்ல சொல்ல இறைவன் சப்போர்ட்டுக்கு வருவார். இறைவன் என்று சொல்ல 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 இறைவனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். இறைவன் என்று நினைக்க நினைக்க கண்களில் கண்ணீர் ஊற்றெடுக்கும்.
இறைவனின் வலிமை புரிய புரிய உங்களது கர்ம வினைகள் அழியும். இறைவன் இறைவன் உணர உணர ஞானம் விளங்கும். இறைவன் என்பதை ஆழமாக உணர 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 அடுத்த பிறவியும் உங்களுக்கு கிடையாது. இப்போ புத்திசாலி நான் போவானா இறைவன் போவானா? இனிமேலாவது மாத்திக்கோங்க. ஃபார்முலா ஒன்று தான். என்ன, நான் அப்படிங்கிற வார்த்தையை இறைவன்ற வார்த்தையை போட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். Find all the non in your past genma, now and even after in your future. And replace everything with the word of divine, kadavul, iraivan, eppadi illa vechukenga. Naan engindra ondrai, eppozhu neengal iraivan engindra perai vaithu replace pandringalo, replace pandradhana enna? Maatri amaikiringalo, ungaladhu jaadagam maatri amaikkapadum. Jaadagam velai seiyadhu. நவகிரகங்கள் கைகட்டின்னு வேடிக்கை பார்க்கும். இவன் போய் இவனை இவ்வளோ கர்மா பண்ணியிருக்கான், இவனுக்கு இந்த இந்த வினையை கொடுக்கறதா நம்ம கொடுத்த வேலை, ஆனால் இவனை தொட முடிய மாட்டேன்னு யோசிக்கும். நவகிரகங்கள் எல்லாமே யோசிக்கும். ஏன், உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு யார் நிற்பார், நிற்கிறது யார்? இறைவன் நிற்பார். இறைவனை மீறி தொட முடியுமா இந்த நவகிரகமாவது? உங்களை சல்லி சல்லியான்னு ஒருக்கிடுவாப்புல. கிரகங்களும் கைகட்டின்னு வேடிக்கை பார்க்கும். எப்போ, எப்போது பரிபூரண இறையருளை பெற்று விடுகிறீர்களோ அப்போ. இது வெறும் யோகம் பண்ணா மட்டும் கிடைச்சிருமா? நீ என்ன யோகம் பண்ணி பாருங்க, தவம் பண்ணி பாருங்க, கிடைச்சிருமா? யாருக்கு இது கிடைக்கும் என்றால், எவன் ஒருவன் இறை சிந்தனையிலேயே வாழ்கின்றானோ அவன் பிரசன்ட்ல நிம்மதியா வாழ்வான், சந்தோஷமா வாழ்வான், ஹாப்பியா வாழ்வான். இதுக்கு தனியாக ஒரு டூல், ஒரு மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணணும். டூல் மெட்டீரியலே இதுதான் உங்களுக்கு. எது, இறைவன். இதை தாண்டி ஒரு டூல் இருக்கா? இது வாயளவில் இருக்கக்கூடாது, உணர்வு ரீதியாக இருக்கணும். உண்மையை உணர்ந்தீங்கன்னா தான் இறைவன் எவ்வளோ வலிமையானவன் என்பதை உணர்ந்தால்தான் இந்த இறைவன் அப்படின்ன கூடிய சர்வ வல்லமை உங்களுக்கு புரியும். இல்லை என்றால் இந்த இறைவனை பற்றிய தெளிவும் புரிதலும் உங்களுக்கு விளங்காது, புரியாது. இப்போ உங்கள் மொத்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, நான் அப்படின்ற அந்த ஒரே தன்மை தான், வேற ஒன்றும் கிடையாது. எப்போ இந்த நான் என்கின்ற தன்மை உங்களுக்குள் இருந்து விலகுகின்றதோ, இறைவன் என்பவன் உங்களது வாழ்க்கையில் அடி எடுத்து வைப்பார். அடி எடுத்து வச்சார்னா அப்புறம் நடக்கிறது பூரா பெரிய பெரிய சம்பவமாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் மிராக்கிள் நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பெரிய பெரிய மிராக்கிள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மிரண்டுருவீங்க, இறைவனுக்கு இவ்வளவு வலிமையா, இவ்வளவு சக்தியா, இவ்வளவு பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் அப்பதான் தெரியும். இத்தனை நாள் நீங்க பார்த்த மிராக்கள்லாம் ஒரு மிராக்கிளே இல்லை, இதெல்லாம் ஒரு மிராக்கிளா, இதெல்லாம் ஒரு மேட்ரா. இறைவன் உங்களுக்குள்ள கம்ப்ளீட்டா குடிகொண்டு உங்களை ஆக்கிரமித்து உங்களை ஆள ஆரம்பித்து விட்டார் என்றால் நடக்கிறது பூரா மிராக்கிள் தான், பெரிய பெரிய மிராக்கிளா நடக்கும், நினைச்சு பார்க்க முடியாத மிராக்கள்லாம் நடக்கும். உங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் நீங்க வாழ்ற ஸ்டைலே மாறி போயிடும். எவ்வளவு ஆனந்தமா இருப்பீங்க தெரியுமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.